தமிழக மக்களால் தமிழ் கடல் என்று அன்போடு அழைக்கப்பட்ட அருமை பெருந்தகை. எதையும் எதிர்பார்க்காது தமிழ் தாய்க்கு அருந்துண்டு ஆற்றி வந்த பெருமகனார் எங்களுடைய அப்பா நெல்லைக்கண்ணன் அவர்கள். அவ்வளவு பெரிய இலக்கிய வரலாறு அறிவு, தமிழின வரலாறு மட்டுமல்ல உலக வரலாற்று அறிவு, அறிவியல் அறிவு, அசாத்திய நினைவாற்றல், இதெல்லாம் கொண்டு இன்றைக்கு இருக்கிற காலச்சூழலில் ஒரு மகன், ஒரு மனிதன் வாழ்வதென்பதே மிக அரிதின அறிவு. இதன் பொருட்டும் தன்னை தளர்த்தி கொள்ளாமல் அரசியல், பணம், பதவி, அந்த தன்னல நோக்கில் இல்லாது முழுக்க முழுக்க தமிழ் இனம் சார்ந்து நின்ற ஒரு மகத்தான ஒரு மாமனிதர் எங்களுடைய அப்பா. வார்த்தையாக அவரை இழந்துவிட்டோம் என்று சொல்வதற்கில்லை, உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தமிழ் பேராற்றலை, பெரும் ஆளுமையை தமிழ் பேரினம் இழந்திருக்கு. அரிதினம் அரிதாகி கொண்டு வருது. தமிழை நன்கு கற்றுணர்ந்த பேரறிஞர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருது. தமிழ் என்பது ஒரு கடல். சில பேர் கரையில் நின்று வேடிக்கை பார்த்துருக்கலாம், சில பேர் காலை மட்டும் உள்ள நினைச்சிருக்கலாம், சில பேர் படகுல ஒரு கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கலாம், ஆனால் கரையை கடந்தவர்கள் யாரும் இல்லை. ஆழ்கடல் வரைக்கும் நீந்தி போனவர்கள் கூட இல்லை. ஆனால் அப்படி கடல் முழுக்கும் நீந்தி பறந்து பயணம் செய்த ஒரு பெருமகன் தான் எங்களுடைய அப்பா. அதனால தான் தமிழ் கடல் என்று அவருக்கு சங்க இலக்கியமாகட்டும், தொல்காப்பியமாகட்டும், இல்லை இன்றைக்கி இருக்கிற நவீன இலக்கியங்களாகட்டும், எல்லாமே அவருக்கு விரல் நுனியில் இருந்தது. ஒரு கணிப்பொறியில் பதிவு செய்தது போல் அவருடைய மூளை பதிவு செய்து வைத்திருந்தது. நானும் என்னுடைய சகோதரர் எங்கள் ஐயாவுடைய மூத்த பையன் சுரேஷ் கண்ணன், அது செல்லம்மா சுருக்கி எல்லாம் சுகா என்று அழைப்பார். நான் எப்போவுமே எங்கள் ஐயா மகன் என்று தான் அழைப்பேன். அது என்னை ஒட்டி வர்ற எல்லாருமே திரைத்துறையில் ஐயா மகன் தான் அவரை அழைப்பாங்க. அவரும் நானும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வீட்டுக்கு எங்களுடைய படத்திற்கு பாட்டு வாங்க போகும்போது, அப்போ இவர் இன்னாருடைய மகன் என்று நான் அறிமுகப்படுத்தும்போது அவர் பெருமையோடு பேசி வரும்போது, கம்பர் கூட கம்பராமாயணத்தில் சில வரிகளை மறந்திருப்பார், ஆனால் அப்பா அதை முழுமைக்கும் கம்மா புல் ஸ்டாப் வரைக்கும் ஞாபகம் வச்சுருப்பார் என்று பாராட்டினது இருக்கு. வந்து சில வார்த்தைக்கு சொல்லுவோம் ஈடு செய்ய முடியாதுன்னு. உண்மையிலே எங்கள் அப்பாவுடைய இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத தமிழ் பேருலகிற்கு, தமிழ் தாய் தன் செல்ல மகனை, தன் அன்பு மகனை இழந்து விட்டாள் என்பதுதான் உண்மை. தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து எம்மேல பேரன்பு, அதில் என்னுடைய மனைவி கயல் மேலே அவளுக்கு பேரன்பு, அவருடைய அண்ணன் மகள் எங்கள் மாமா காளிமுத்து உடைய மகள் என்பதில், எப்போ நான் பேசினாலும் அப்பா அப்படின்னா வாழ்க தமிழுடன், என்ன மகனே சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் இறுதியாக வைக்கும்போது நல்லா படிக்கணும், படிக்கணும், படிங்கப்பா, படிப்பா மகனே அப்படின்னு படிக்க தான் சொல்லி பணித்து கொண்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அப்பா சொல்லும்போது, அப்பாவே இவ்வளவு படிக்கிறாங்க, நம்ம இன்னும் படிக்கணும், படிக்கணும், தேடணும்ன்ட்டு எங்களுக்கெல்லாம் ஆர்வம் வரும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தமிழ் ஆளுமையை நாங்கள் இழந்திருக்கோங்கிறது ரொம்ப துயரம். இது இந்த தலைமுறை தமிழை எழுத படிக்க இல்லாமல் வளர்ந்து வரும்போது எங்கள் அப்பா போல் அறிஞர்கள் உருவாகுவதெல்லாம் இனி வரலாற்றில் நிகழ்மாங்கிறது நினச்சி பார்க்க வியப்பாக இருக்குது. இப்போ இருக்கிறதுல கவிப்பேரரசு வைரமுத்து, எங்கள் அண்ணன் வைகோ போன்ற சில ஆளுமைகள் தான் இருக்கிறாங்க நமக்கு. தமிழுக்கு அவர்கள் தொண்டு செய்தது அளவிற்கு தமிழும் தமிழர்களும் அவர்களை பார்த்து கொண்டதா என்றால் அது ஐயந்தான். ஏன்னா இன்னைக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் தமிழ் எள்ளி பருகிறவர்களா இல்லை, எல்லாம் அப்படி ஆளுமைகள் இல்லை. அதனால தமிழ் அறிஞர்களுடைய அருமை அவர்களுக்கு தெரியறதில்லை. சரி, ஒரு துயரம் நிகழ்ந்துருச்சு, தமிழ் பேரினத்திற்கு ஒரு பெரிய துயரம் நிகழ்ந்துருச்சு, அதிலிருந்து மீளணும். எங்கள் ஐயாவுடைய இசை அறிவு, இலக்கிய அறிவு,
அதில் 100 விழுக்காடுனால ஒரு 50 விழுக்காடை எங்களுடைய ஐயா பையன் சுரேஷ் கண்ணன் அவர்கள் பெற்றிருக்கிறாருங்கிறது எங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். மிகச்சிறந்த எழுத்தாளர், கட்டுரை எழுத்தாளர், விகடனிலெல்லாம் தொடர் எழுதியிருப்பதை நீங்கள் படிச்சிருக்கீங்க. பெரிய இசை அறிவு கொண்டவர். அதெல்லாம் பார்க்கும்போது வெறுமனே எங்களை வெறுக்கையோடு விட்டுட்டு போகல, தனக்கு பின்னாடியும் விழுதாக நின்ற அவருடைய பணியை தாங்கி நிற்கிற ஒரு ஆலமரத்தை விட்டுட்டு போயிருக்கிறாருங்கிறது தான் எங்களுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை. ஒரு அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தமிழ் மகனுக்கு அவருடைய பிள்ளைகள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். ஹலோ, வேற தமிழ் வந்து எழுதப்படுகிறதே இல்லை, தமிழை வந்து பேசுறதுக்கு பிள்ளை இது பண்றதுக்கு இல்லை, பேசுறது இல்லை. அதுல தமிழ்ல வந்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தடையின்றி ஆங்கில கலப்பின்றி மொழி கலப்பின்றி உரையாடுவதற்கு இங்கே ஆள் இல்லை. அதில் எந்த துறையை தொட்டாலும் தமிழில் வந்து எடுத்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி இருக்கிற ஆளுமைகள் அண்ணன் வைகோ இருக்காங்க, எங்கள் மாமா இருந்தாங்க இல்லை, இப்போ எங்கள் அப்பா இருந்தாங்க இல்லை, ரொம்ப அரிதின மாதிரி தான் சிலர் இருக்கிறாங்க. அதில் ஐயா கவிப்பேரர் சுவயம்பு அண்ணன் வைகோ போன்றவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆமாங்குது, இலக்கியத்தில் எதை தொட்டாலும் பேச முடியும். அப்படிப்பட்ட ஆளுமைகள் இப்போ ரொம்ப இல்லை. இது ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப உணர்வுபூர்வமான இடம். நீங்கள் நகைச்சுவையாக பேசுகிறீங்க, அதை தவிர்த்து வேற ஏதாவது சொல்லுங்க. இல்லை, அவருடைய தாக்கத்தில் அவர் அரசியல் தலைவராக முதல்வராக இருக்கும்போது அவங்க படிச்சுக்கிட்டு இருக்க காலத்துலேருந்து பார்க்குறாங்க. அப்பா எனக்கிட்டே சொல்லியிருக்காங்க நிறையா அந்த மாதிரி தலைவர்கள்லாம் இல்லை. அப்பா வந்து இளையம் பிள்ளையாக இருக்கும்போது காமராஜ் ஐயா கூட்டங்களில் பங்கேற்றபோது அவங்க நடந்த சம்பவங்களெல்லாம் எங்களுக்கு படிப்பிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் நடந்ததுக்கு மகனே இப்படிலாம் நடந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி தன்னு முன்னாடி ஒரு தலைவரை பார்த்ததில் அப்படிப்பட்ட தலைமைகள் அதுக்கப்புறம் இல்லாத போனதுனால தான் அவர் மெதுவாக மெதுவாக அரசியலை விட்டு விலகி இலக்கிய உலகிற்கு வந்தது காரணம் தான். அதனால அந்த தலைவருடைய தாக்கம் அவருக்கு இருக்குந்தானே, அது அதை வெளிப்படுத்துகிறாங்க. அப்பா கூட இருந்த ஒவ்வொரு நொடி பொழுதும் இதுதான், உடல் மேலே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அப்பா வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு முதல்ல அப்பா போய் பார்த்து வணக்கம் சொல்லிட்டு வருவோம்னு கதவு திறந்தால் எங்கள் அப்பா டம்பிள்ஸு கைக்கு பேச்சு எடுத்துருப்பாங்க, இல்லைன்னா தண்டால் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவ்வளவு அக்கறையாக இருக்கும்போது அவரை பார்க்கும்போது மகன்களுக்கு எப்படி இருக்கும், ஏ நம்மளும் இது மாதிரி உடம்பை பார்த்து அப்படி இருந்தவர் இன்னும் 10 வருஷம் இருந்திருக்க வேண்டிய எங்கள் அப்பா இல்லைங்கிறதான். எப்போ சந்தித்தாலும் நாங்கள் வந்து புறணி பேச மாட்டோம், ஒன்று இலக்கியம் வரலாறு இல்லை கடந்த கால அரசியல் நிகழ்வுகள் அது எப்படியெல்லாம் பிள்ளைக்கு சொன்னால் எது படிப்பினையாக இருக்கும் அதை தான் எங்களுக்கு படிப்பிப்பாங்க. அதனால் ஒவ்வொரு நொடி பொழுதும் இனிமையானது தான், அது தேவையானது தான் எங்களுக்கு.